Hello friends, welcome and welcome back to our channel Chennai to USA. So in this video, we are going to talk about America in Amma's kitchen. So we are going to Cincinnati. இப்போ எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அங்கே வந்துருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சி ரேட்டிங் எல்லாம் பார்த்து அங்கே போகிறது வழக்கம். ஸோ இது வந்து யூஸ்வலாக எப்போவுமே வந்து நான் வெஜிடேரியன் தான் போவோம். ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக சரி வெஜிடேரியன் போகலாம், அதுவும் அம்மாஸ் கிச்சன்னு பார்த்த உடனே சரி இங்கே போகலாமே, பேர் நம்ம ஊர் பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ பெரிய மனுஷன் வந்து மெனு கார்டு பார்த்து செலக்ட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இதுதான் வந்து நாங்கள் யூஎஸ் வந்து போன ஃபஸ்ட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தமிழ் ரெஸ்டாரண்ட். ஸோ யூஸ்வலாக வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்னு இருக்கும், அது வந்து ஹிந்தி தெலுங்கு பீப்புள் அந்த மாதிரி இருப்பாங்க, இது வந்து தமிழ் பீப்புள் ஓன் பண்ணுற ரெஸ்டாரண்ட் போல். ஸோ நாங்கள் போய் ஆர்டர் பண்ணது வைஷாந்துக்கு பொடி இட்லி, அது கூட வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் வந்துச்சு. அண்டு ஸோ இவர் எப்போவுமே வந்து சாப்பிட்றத வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார், அதனால நான் கேட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டார், அப்படியே மௌனம் சாதிப்பார். பட் நம்ம விடுவோமா? சரி நீ சாப்பிடுந்தா வந்து இப்படி கீழே எடுத்துட்டு வச்சுட்டு வைஷாந்த் வெயிட் வைஷாந்த் சாப்பிட்டுக்கலாம், எதுக்கு கீழே வச்சுக்கலாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற அப்படியே தொட்டு சாப்பிடலாம், இவனுக்கு ஆனால் பொருளை உள்ள போட்டு எல்லாம் இது பண்ணி தான் சாப்பிடலாம். கம் ஆன் ஹாவ் அ பைட், சூப்பரடி. அதுக்கப்புறம் நானும் அவரும் வந்து டொமேட்டோ சூப் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே எங்கே பார்த்தாலும் டொமேட்டோ சூப்பே இருக்காது, குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரி டொமேட்டோ சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டொமேட்டோ சூப் சொல்லியிருந்தோம். ஸோ சூப்பும் வந்து நல்லா இருந்துச்சு, லைக் ப்ரெசன்டேஷன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்தளவுக்கு லைக் ரொம்ப ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ப்ரெசன்டேஷனுக்கு இல்லை, பட் அது நமக்கு மேட்டர் இல்லைல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்லி இட்லி அண்ட் சில்லி பன்னீர். ஸோ ரெண்டுமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து நமக்கு ஆர்டர் பண்ண ரவா மசால் தோசை, அது கூட சாம்பார் தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி வந்துச்சு. ஸோ அவர் வந்து சில்லி இட்லி சொல்லியிருந்தார். என்ன இட்லி மஞ்சூரியன், அது இட்லி மஞ்சூரியன் சில்லி இட்லியா? சில்லி இட்லி, சில்லி பன்னீர், சில்லி பன்னீர், ரெண்டு ஒரே இது, பொடி இட்லி, ரவா மசால் தோசை. ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ வைஷாந்த் வந்து ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பித்தா, நான் வந்து ரவா மசால் தோசை சாப்பிட போகிறேன். பார்க்கவே நான் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலி வந்து போன உடனே அங்கே இருந்தவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் தமிழ் தானே அப்படின்னாரு. என்னடா பார்த்தேன், மாஸ்கெல்லாம் வேறு போட்டிருந்தோம் இல்லையா, பார்த்தானே எப்படி தமிழ்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டால் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு ஆர்டர் பண்ணோன்னே, என்ன எல்லாம் விலக்கார ஐட்டமாக ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இல்லை வீட்டில் தான் டெய்லி இதே சாப்பிட்றோமே அதனால தான்னா, ஓ வீட்டில் இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம், இல்லை இல்லை வீட்டில் டெய்லி நம்ம ஊர் சாப்பாடு தான் சாப்பிட்றோம் அதனால் அப்படி சொல்லியிருக்கோம், சரி உங்களுக்காக ரவா மசால் தோசை கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இதை ஆர்டர் பண்ணேன். ஏன்னா வீட்டில் வந்து அவ்வளோக்கா எனக்கு ரவா தோசை வந்து கரெக்டாக வராது, அதனால் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துச்சு, பட் மற்றபடி சாம்பார் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. லைக் ஹோட்டலில் சாம்பார் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கும் வைஷாந்துக்கும் வந்து தக்காளி சட்னி ரொம்ப பிடிச்சது, தேங்காய் சட்னியை விட தக்காளி சட்னி நல்லா இருந்துச்சு. ஸோ சாம்பார் அண்ட் தக்காளி சட்னி அல்டிமேட்டாக இருந்துச்சு, அண்ட் உள்ளே இருந்த மசாலும் நல்லா இருந்துச்சு. ஆன் தி ஹோல் என்னோடய ஐட்டம் என்ன சொல்கிற 10 out of 10 கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோடய ஐட்டம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வைஷாந்தோட பொடி இட்லி தான் வந்து ஆசம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ மினி இட்லி அதை வந்து பொடியில் போட்டு ஃப்ரை பண்ணி செம்மையாக டாஸ் பண்ணி அதுலேருந்து கருவேப்பிலை அப்படியே எடுத்து கடித்தோன்னா அப்படியே என்ன சொல்ல முறுமுறு முறுன்னு போச்சு. யூஸ்வலாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தேன், ஒரு கருவேப்பிலை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே சாப்பிட்டோம். ஸோ பொடி இட்லி தான் வந்து
அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை நல்லா இருந்துச்சு. அண்டு சில்லி பன்னீர் அண்ட் சில்லி இட்லி பார்த்திங்கன்னா பன்னீரை விட இட்லி வந்து செம்ம சாஃப்ட், அவ்வளோ சாஃப்டான இட்லி. அண்ட் மேலே வந்து அந்த சாசி கோட்டிங் வித் கேப்சிகம் அண்ட் ஆனியன், லைக் ஒரு சைனீஸ் ஸ்டைலில் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சில்லி இட்லி வந்து செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி சில்லி பன்னீரும் ஓகே, அது வந்து நார்மலாக நம்ம செய்கிறது தாங்கயா. ஸோ சில்லி பன்னீரும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆன் த ஹோல் எல்லா ஐட்டமுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் சால்ட் அண்ட் பெப்பர் டிஸ்பென்சர் வச்சுருப்பாங்களே, அதில் வந்து சால்ட்டு இருக்கிறதுல வந்து அரிசி போட்டு வச்சுருந்தாங்க. எதுக்கு இது போடுறீங்க அப்படின்னு அவருக்கு மறுபடியும் வந்தப்போ கேட்டோம், இது எதுக்கு அரிசி போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நாங்கள் என்ன நினச்சோம், அது கட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மேபி போட்டிருக்காங்களோ அப்படின்னு. அதையும் கேட்டேன், இதுவும் அப்புறமா சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை நான் சொல்லலான்னு தான் பார்த்தேன், நீங்கள் சொன்னாங்க நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு, இதையும் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி, அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படி கண்டுபிடிச்சிங்க நாங்கள் தமிழ் தான் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை இந்த மாஸ்க் போட்டுறதுனால இந்த இந்த ஃபேஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர் தமிழ், ஸோ அதனால் கண்டுபிடிச்சேன். அண்ட் இந்த சால்ட்டில் வந்து அரிசி போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வந்து நிறையா விழுவும், பெப்பர் தான் அவ்வளோ விழாதுல, ஸோ சால்ட் வந்து நிறையா விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு இந்த அரிசி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு, ஸோ நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட், அதாவது வெளியில் பார்க்க பில்டிங் வந்து சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அண்ட் உள்ளே வந்து நல்லாவே பெரிய ரெஸ்டாரண்ட்டு. அண்ட் அவர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சொன்னேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஸோ நான் எப்படியும் போய் ரிவ்யூ போடுவேன், நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்களான்னா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த தோசை பார்ட்டி அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மெயினாக ஏதோ கோஷர் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கோஷர் சர்டிஃபைட்னா என்னென்னு அவரே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அது என்னன்னு நீங்களே கேளுங்க. என்னென்னா நம்ம வந்து கோஷர் ரெஸ்டாரண்ட், நம்ம சமையல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே டெய்லி ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வோம். காய்கறிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மற்ற கடைகளுக்கெல்லாம் வேறு, நம்ம கடையில் வந்து காய்கறி எல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க கழுவி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க முடியும். ஓகே, அவர் பேசிட்டே இருக்கையில உள்ள இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார் பாவம். லைக் ஹோல் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நிறைய டெலிவரிஸும் வந்துகிட்டே இருந்தாங்க அண்ட் டைனிங்க்கும் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் ஒருத்தர் தான் மேனேஜ் பண்ணுறனால சரி அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை விட்டாச்சு. அண்ட் அவர் வந்து எங்கள் ஊர் என்னன்னு கேட்டார், பொள்ளாச்சின்னா அந்த மாதிரி ஸ்லாங் இல்லையானா நாங்கள் எங்கள் ஊருக்காரங்க கிட்ட தான் அப்படி பேசுவோம் அப்படின்னு சொன்னால், அண்ட் அவர் எந்த ஊர்னு கேட்டால் தஞ்சாவூர்னார். சரி ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அம்மா கிச்சன்ல போயிட்டு செம்ம ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து ஐக்கியா கடை கிளம்பிட்டு இருக்கோம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா சாப்பிட்டாச்சு. அண்ட் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஹோட்டல் போனாலும் பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த மியூசிக் வந்து என்னமோ ஒன்று இங்கிலீஷ் பாட்டு இல்ல ஹிந்தி பாட்டு தெலுங்கு பாட்டு ஓடும். நாம ஒரு இளையராஜா சாங்க கேட்டுக்கிட்டு அந்த லைக் என்ன சொல்றது மியூசிக்க கேட்டுக்கிட்டே வேற சாப்பிட்டோம், அது அல்டிமேட் பிளஸ் பாயிண்ட். ஸோ நீங்க சின்சினாட்டி போனீங்கன்னா மறக்காம அம்மாஸ் கிச்சன் விசிட் பண்ணி நல்ல ஒரு பியூர் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் அனதர் ஐக்கியா ஷாப்பிங் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. சடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.